இன்றைக்கு நாம் செய்ய போவது சேமியா பாயசம். அதற்கு தேவையான பொருட்கள் ஏலக்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, ஒரு கிளாஸ் சர்க்கரை, ஒன்றரை கிளாஸ் பால், மில்க் பால் எல்லாம் போட்டு பாயசம் செய்ய வேண்டும். இப்பொழுது இரண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த சேமியாவையும் எவ்வரிசியும் வறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முந்திரி பருப்பு இதனை வறுத்து வைத்துக் கொள்ளவும். அதுல காட்டு சேமியா பாயசம் ரெடியாகி விட்டது. சூப்பராக இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.